வணக்கம் நண்பர்களே, நமது சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பாண்டிச்சேரியில் அமைந்துள்ள 3000 வருடங்களுக்கு மேலாக பறந்து விரிந்த மிக பிரம்மாண்டமான ஆலமரம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அப்படி என்ன இந்த இடத்துல ரகசியம் காக்கப்படுகிறது என்று வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இந்த ஆலமரம் எங்கே இருக்குன்னா, பாண்டிச்சேரியிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதுங்க. பாண்டிச்சேரியிலிருந்து வில்லியனூர் வழியாக அரியூர் வந்தடைந்து அரியூரிலிருந்து இடது பக்கமாக சிவராந்தகம் செல்ல வேண்டுங்க. சிவராந்தகம் கீழூர் சாலையில் இந்த இடம் அமைந்துள்ளதுங்க. இரண்டாயிரத்தி 2013 ஆஸ்கார் விருது பெற்ற லைஃப் ஆஃப் பை என்ற ஆங்கில திரைப்படம் இந்த இடத்தில் படப்பிடிப்பு செஞ்சாங்க. மூவாயிரம் வருடங்களாக இந்த ஆலமரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாளடைவில் இது சிதைந்து போனதாகவும் ஆலமரத்தின் அடிமரம் மட்டும் அப்படியே இருந்ததாகவும், அடர்ந்த காட்டுப்பகுதியாக இருந்த இந்த இடம் 200 வருடங்களுக்கு முன்பு அந்த ஆலமரம் துளிர் விட்டு வளர்ந்ததாக சொல்லப்படுகிறதுங்க. இங்கே ஆலமரத்தின் அடியில் ஒரு அம்மன் சிலை இருந்தது. ஊர் மக்கள் இந்த அம்மனை வழிபட்டு வந்தனருங்க. கடந்த 60 வருட காலமாக இதை பராமரித்து வரும் பெண் சித்தர் மகேஸ்வரி அம்மா அவர்கள் 1994 இந்த பொன்னியம்மன் கோவிலை புதுப்பித்து கருவறை மண்டபம் கட்டி அம்மனுக்கு சேவை செய்து வருகிறாருங்க. பெண் சித்தர் மகேஸ்வரி அம்மா அவர்கள் இங்கு வந்த காலத்திலிருந்து இந்த பொன்னியம்மனுக்கு பூஜை அலங்காரம் பண்ணுவதோடு இந்த ஆலமரத்தையும் பராமரித்து வந்தார்கள். இவருக்கு முருகன் என்ற ஒரு மகனும் உண்டுங்க. இந்த இருவரும் இந்த ஆலமரம் மிக பெரிதாக வளர்வதற்கு உறுதுணையாக இருந்தாங்க. ஆலமரத்தின் விழுதுகள் கீழே தொங்கிக் கொண்டு தரையளவு வந்தவுடன் நிலத்தில் பைப்பு நட்டு வைத்து அந்த பைப்புக்குள்ளே இந்த ஆலமரத்தின் விழுதை விட்டு நட்டு வைத்து விடுவார்கள். அந்த விழுதுகள் பைப்பு வழியாக நிலத்தை அடைந்து பூமிக்குள் நன்றாக ஊன்றி அந்த விழுது மரம் போல ஆகிவிடுகிறதுங்க. இதுபோல தான் இந்த ஆலமரத்தின் விழுதுகளை நிலத்தில் ஊன்றி பார்ப்பதற்கு 100 ஆலமரம் சேர்ந்து ஒன்றாக காட்சி அளிப்பது போல தோன்றுதுங்க. வாங்க, இங்கே 60 வருட காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பெண் சித்தர் மகேஸ்வரி அம்மா அவர்கள் சொல்வதை கேட்கலாங்க. எத்தனை வருஷமா இருக்கீங்க? 50 வருஷமா நாங்க. நீங்க இங்கே இதே இடத்துல இருக்கீங்க? ஆமா, அது என் புள்ள தான். ஆ, சரி சரி சரி. அவர் 5 வயசு நான் அந்த கோயிலுக்கு வரும்போதெல்லாம். ஆ ஆ. இப்போ அவர்க்கே 45. நீங்க வரும்போது இந்த மரம் எப்படி இருந்துச்சு? நான் வரும்போது இது மரம் வந்து அடி மரம் மட்டும் இல்லாமல் இருந்தது. அடி மரம் மட்டும் இருந்தது.
விழுது கிடையாது, காடு, இந்த கோவில் கிடையாது. கோவிலும் கிடையாது. அந்த அம்மா அதில் தான் இருந்தாங்க. அம்மா 1994 இந்த கோயில் கட்டி முடிச்சது. 5 வயசுலேருந்து இந்த ஊரில் தான் ஸ்கூலில் படித்தது. நம்ம தம்பி இருக்கணும் அம்மா உயரத்துலேருந்து ஒவ்வொரு விடுதியும் தூக்கி போட்டு என் பிள்ளை தான் இதெல்லாம் வச்சுது. கீழே நடுறது பை போட்டே நடுறது, பை போட்டு நட்டு விடுது உண்டாகனு அவர் தான். இப்போ அவருக்கு திருமணம் நடந்து 12வது படிக்கிறது பிள்ளை, 10வது ஒருத்தம் படிக்கிறான். இந்த 50-57 வருஷத்துலேருந்து இடத்த பராமரிப்பு பண்ணுறது நாங்கள் தான். நீங்கள் தான் பண்ணிக்கிறோம். ஆமாம். உங்களுடைய நல்ல பெயர் சொல்லுங்க. யாரும்மா? உங்களோட பேர்? மகேஸ்வரி. மகேஸ்வரி அம்மா. சரி. மகேஸ்வரி அம்மா ஒரு ஒரு விடுதும் கஷ்டப்பட்டு நட்டு இந்த காய் வந்து ரொம்ப ஒரு இதாக இருந்தது. இந்த ஊராறு பராமரிப்பு பண்ணலை. அதனால என்னமோ அம்மா 50 வருஷமா இதே உச்சகட்டமாக 24 நேரமும் நான் இங்கே தான் இருக்கிறேன். இங்கே தான் தனியாக தான் இருக்கேன். என் பிள்ளை அரியூரில் இருக்காங்க, குடும்பம் அங்கே இருக்கிறாங்க. வருவாங்க காலையில் வந்து ராத்திரிக்கு இருந்துட்டு 10 மணிக்கு மேலே போவாங்க. ஒரு எதிர்க்க இந்த கம்பெனி இங்கே வந்த பிறகு கா இதில் ஒருத்தர் கூட 6 மணி ஆனால் அந்த ரோட்டில் போக முடியாது, அவ்வளோ பயம். காடு மாதிரி மண் ரோடு. அந்த என்னமோ சின்ன வயசுல இருந்து அம்மாவுக்கு நம்மளை அர்ப்பணம் பண்ணி வரவங்களாம் சித்திரப்பு இடம் தான் சொல்லுவாங்க. சித்திர சந்தோஷம் சந்தோஷம் சித்திரப்பு இடம். அதை நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இயற்கை எழில் சூழ்ந்த இந்த அழகிய சிவராந்தகம் கிராமத்தின் ஆலமர கோவிலில் பல வருடங்களாக ஒரு மிகப்பெரிய பாம்பு ஒன்று அவயம் காத்து வருவதாகவும் கட்டுக்கதையாக சொல்லப்படுகிறதுங்க. இந்த ஆலமரத்தை சுற்றி பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு நிமிடம் திக் திக் என்று தான் இருக்கிறதுங்க. இங்கு மிக அமைதியான சூழல் நிலவுகிறதுங்க. தியானம் செய்வதற்கு மிகச்சிறந்த இடமாக இதை தேர்வு செய்யலாங்க. பொன்னியம்மன் சித்தர் பீடமாக உள்ளதால் 8 வகை தியான முறையில் 4 நியமங்களை இந்த இடத்தில் தியானம் செய்து சித்தி பெறலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.